எல்லாருக்கும் வணக்கம். ஆடி 18 எல்லோரும் நல்லா கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஆடி 18 நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செம்ம வேலைங்க. ஏன்னா மொதல் ஆடி வெள்ளி வந்துச்சு, அப்புறம் ஆடி 18, அதுக்கு அடுத்த நாள் ஆடி அமாவாசை. அதனால் சரி நம்ம எப்படி கொண்டாடணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொண்டாட்டோம்னு அதாலே குட்டீஸுங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆடி 18 கொண்டாடுறது குட்டீஸ் எல்லாம் நல்லா மேக்கப் போட்டு நம்ம 18 ஆடி 18 கொண்டாட கிளம்பியாச்சு. எங்கள் சாமி என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னீஸ்வரர், வீரனார், இந்த சைடு அம்மன், இவங்க எல்லாருக்குமே தான் பூஜை போடுவோம். இப்போ வந்து இந்த கோயிலுக்கு இந்த கிராம கிராமத்தில் இருக்க எல்லார் வீட்டிலேருந்தும் வந்து பொங்கப்பானை வைப்பாங்க. கண்டிப்பாக பொங்கப்பானை வச்சு யாருடைய பொங்கல் முதல்ல சாமிக்கு நெய்வேத்தியமாக ஆக்கப்படுன்றதில் ஒரு பெரிய சண்டையே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்யூ வந்து எப்படி நிற்கும்னா, ஏன் பானை பெருசாக ஓம் பானை பெருசாக நாங்கள் சண்டையில் அந்த க்யூ நிற்கும். அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும் எல்லாத்துலேருந்தும். ஆனால் எல்லாரோட பொங்கப்பானையிலேருந்து ஒரு ஒரு வாசோர் வந்து சாமிக்கிட்ட கண்டிப்பாக போயிடும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து நம்மளுடைய வீரனார் முன்னீஸ்வரர் அம்மன், அதே போல் மதுர வீரன், அவருடைய ரெண்டு மனைவிமார்கள் கூடயும் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி நாங்கள் கொண்டாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கு போவோம். ஆற்றுல போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு அங்கே இருக்க மண்ணை வந்து பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போவோம். அந்த பழங்கள்லாம் ஆற்றுல விட்டுட்டு அப்புறம் நிறைய சொப்பு ஜாமான், ஐஸ்கிரீம் அதெல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் அழகாக ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படி ஆத்தோடமாக உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஆடி 18 எதுக்குப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா எனக்கு ஆடி 18 கொண்டாடின அர்த்தத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மகாபாரதம் போர் வந்து நடக்கும்போது ஆடி 18 நாள்தான் வந்து நம்மளுடைய பாண்டவர்கள் கௌரவர்களை வந்து ஜெயித்ததாகவும், அந்த யுத்தத்தில் வந்து கௌரவர்களை வீழ்த்தி பாண்டவர்கள் ஜெயித்ததாக இந்த நிலையை வந்து ஆடி 18 கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்புறம் அதை தொடர்ந்து வந்து எங்கள் ஊரில் வந்து, அதாவது எங்கள் அப்பா ஊரில் வந்து ஒரு பெரிய நாடகமே நடத்துவாங்களாம். என்ன நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மனுக்கு எங்கள் ஊரில் திரௌபதி அம்மன் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு முன்பாக தான் இந்த நாடகம் நடக்கும். அப்போ வந்து எல்லாரும் வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து பீமர் வேஷமாகவும் கிருஷ்ணர் வேஷமாகவும் திரௌபதி வேடமாகவும் அணிந்து, ஏன்னா நம்மளுடைய திரௌபதி அம்மன் வந்து சபதம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து உன்னுடைய ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் முடித்த பிறகு தான் என் கூந்தலை நான் பின்னிப்படுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால் ஜெயித்ததுக்கப்புறம் துரியோதனனோட ரத்தத்தை வந்து எடுத்து தடவின நாள், ஜெயித்த நாள் அதான் ஆடி 18 கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சுவாமி கங்கைக்கு பூஜைக்கு நம்மளுடைய அபிஷேகம்லாம் பண்ணி காட்டி ஊர்வலமாக வருவாங்க. அக்னிகுண்டத்தில் இறங்கி வழிபாடு செய்வாங்க. இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆடி பெருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு 18 கதை இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஆடி 18 இப்படி கொண்டாடுவோம், ஜாலியாக ஆற்றுக்கு போவோம், பழங்களை விட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக. இங்கே வந்து பொங்கல் வச்சு ஆடு வெட்டுவாங்க, ஆடு வெட்டி அதை ஊருக்கெல்லாம் கூறு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி மீனெல்லாம் எடுத்து வச்சு சமைப்பாங்க. இப்படி ஒரு ஆடி 18 இங்கே கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆடி 18 ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, திரௌபதி அம்மனுக்காக கொண்டாடுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆடி 18 எப்படி கொண்டாடுறாங்கன்னு, கண்டிப்பாக உங்கள் ஊரில் என்ன ஸ்டைலில் நீங்கள் ஆடி 18 கொண்டாடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.